ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இந்த மாதிரி வந்துட்டு வெஜிடபிள் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னு பார்த்தா, வீடுகளில் மேக்ஸிமம் இந்த மாதிரி வெஜிடபிள் வந்துட்டு கெட்டு போயிருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமைக்காதீங்க, ஏன்னா இதில் கெட்ட நுண்ணுயிர்கள் வந்துட்டு இருக்கும். ஏன்னா கெட்டு போயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி பூஞ்சைகள் வச்சு கெட்ட நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் முக்கால்வாசிக்கு மேலே கட் பண்ணி தான் வந்து சமைக்கணும். அதுவும் குழந்தைகளுக்கு நீங்கள் முக்கால்வாசி கட் பண்ணியிருந்தாலுமே கொடுக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு காய்கறியில் இந்த அளவுக்கு வந்துட்டு ஆக விடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி அப்போவே சமைச்சு சாப்பிட்ருங்க, அதுதான் பெஸ்ட்டு. காய்கறின்னு கிடையாது, ஃப்ரூட்ஸ் எதுவாகனாலும் இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்களா, சமைக்கிற மாதிரி வாங்குங்க. இல்லைனா அதை வந்துட்டு வாங்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் கூட வந்துட்டு வாங்கி சமைச்சுக்கோங்க. நிறைய வாங்கி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய உடல் உபாதைகள் வந்துட்டு ஏற்படும், முக்கியமாக குழந்தைகளுக்கு. ஸோ இது ஒன்று. ஸோ அப்புறம் இன்னும் நம்ம வீடுகளை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு வாங்குவாங்க, வாங்கிட்டு பாதி கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி ஹாஃப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ஏதாவது ஒன்று போட்டு மூடி வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் யாராவது வந்து சாப்பிட்டோம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்லான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி டைமாக இந்த மாதிரி பூஞ்சைகள் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்காம சாப்பிட்டாலோ இல்லை இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு சாப்பிட்டாலோ கண்டிப்பாக இதனால் நமக்கு பாதிப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஃப்க்கு ஹாஃப் வந்து கட் பண்ணிடுங்க, கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கும்போது சாப்பிடுங்க. முடிஞ்சளவுக்கு ஹாஃப் கட் பண்ணிட்டு தூக்கி வீசிடுறது ரொம்பவே நல்லது. அப்படியே நீங்கள் ஆஃப் கட் பண்ணி சாப்பிட்டாலுமே குழந்தைகளுக்கு அந்த ஆஃப் வந்து கொடுத்துடாதீங்க, நல்லா இருக்க பதிவு கூட குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிளும் சரி ஃப்ரூட்ஸும் சரி வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக அப்போயே வாங்கி கட் பண்ணி அப்போவே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஸோ பேலன்ஸ் வச்சு அது திருப்பி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சில கெட்ட பாக்டீரியாஸ்லாம் வந்துருச்சு அது வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ஏதாவது வந்துட்டு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஸோ எதுவுமே எனக்கு ஆகலன்னா யாரும் சொல்ல முடியாது, கண்டிப்பாக மறைமுகம் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்கும். ஸோ அப்புறம் இன்னொன்று நம்ம வீடுகளில் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடுகளில் இந்த மாதிரி புரோட்டா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதே அளவு கடைக்காரங்கள்கிட்ட சொல்லி வாங்கி அப்போவே சாப்பிட்ருங்க. திரும்ப எக்ஸ்ட்ரா வாங்கின அந்த புரோட்டாவை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு எகெயின் அந்த புரோட்டாவை நெக்ஸ்ட் டே வந்துட்டு சூடு பண்ணி பிச்சு போட்டு இந்த மாதிரி முட்டை புரோட்டா மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய வந்து கேடு விளைவிக்கும். ஏன்னா மைதானாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய கேடு வந்துட்டு விளைவிக்கும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அந்த கடையில் உங்களுக்கு நீங்கள் புரோட்டா வாங்கின கடையில் சொல்கிறேன். ஸோ எல்லா கடையும் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாவு எங்கே வாங்கினாங்க, அந்த மாவு புது மாவுவானா, இல்லைனா அந்த புரோட்டா உங்களுக்கு எப்போ சுட்டு கொடுத்தாங்க, சுட்டாங்களா இல்லைனா அது வந்துட்டு ஜஸ்ட் சூடு பண்ணி மட்டும் கொடுத்தாங்களா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க கொடுத்த அந்த புரோட்டாவே வந்துட்டு ஃப்ரெஷ் தானான்ற டவுட்டே நமக்கு இருக்கும்போது அதை நீங்கள் திருப்பி இன்னொரு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது அது எப்பேற்பட்ட பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்றத நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுத்துருவே கொடுத்தாதீங்க, ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நல்லா இருக்கிற புரோட்டாவை சாப்பிட்டு தூங்குறவங்களுக்கே நிறைய பாதிப்புகள் வந்துட்டு இருக்கேன். டைஜஷன் பயங்கரமாக டைம் எடுக்கும் டைஜஷ் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த பாருங்கள் வரட்டி மாதிரி ஆயிடுச்சு, எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் திருமணி சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். குப்பையில் போட்டுருங்க, தயவுசெய்து குப்பையில் போட்டுருங்க, வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காது. நம்ம எவ்வளவோ காசு வந்துட்டு நம்ம செலவழிக்கிறோம், இந்த ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயில் வந்துட்டு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிற கிடையாது. இதனால் வந்துட்டு லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் கூட நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து தூக்கி வீசிடுங்க, முடிஞ்சளவுக்கு அப்போயே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு நினைக்கிறேன். ஃப்ரூட்டாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், புரோட்டா எது நீங்கள் கடையில் வாங்குறதா இருக்கட்டும், அப்போவே சாப்பிட்டு முடிச்சிருங்க. வாங்கும்போதே நல்ல பொருள் தானா அப்படின்றத செக் பண்ணி வாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த பொருளையும் வாங்கும்போதே நல்ல பொருளாக இருக்கான்றதை செக் பண்ணி வாங்குங்க. நன்றி.